हर हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कु विरैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाब्जां या देवी सर्वमंगला दयोगो संस्मरणाते भुंसां सर्वतो जय मंगलम् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु அத்தனை பேருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும். பகவானுடைய திவ்யமான திருவடிகளிலே பற்பல பத்ர புஷ்பங்களை சாற்றி நமஸ்கரிப்போம். ஜெகன்மாதாவனுடைய ஹிருதயஸ்தானமாக விளங்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி சிவபெருமான் பூரணமான பைரவ ரூபத்துடன் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அத்தியாச்சரியகரமான ஒரு இடம். பற்பல ஜென்மாக்களிலே நம்முடைய புண்ணியங்கள் எல்லாம் கூட்டி தரும்போது நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட்டால் 16 ஆண்டு காலம் காசியிலே வசித்த பெரும் பெருமை பெற வேண்டும் என்று கேட்டால் ஒரு க்ஷேத்திர தரிசனத்தில் 3¾ நாழிகை காலம் தங்கியிருந்து அனுபவித்தால் கிடைக்கக்கூடிய மகாபாக்கியம் சக்தி பீடமாகவும் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாகவும் வாழ்விலே ஒரு முறையேனும் நாம் தரிசிக்கக்கூடிய புண்ணிய பூமியாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் அனுபவிப்போமானால் வேறொன்றுமில்லை, ஆதிசங்கர பகவத் பாதால் இத்திருத்தலத்தை தன்னுடைய வாக்கினாலேயே ஸ்தாபிதம் செய்து தருகிறார். மிக அழகான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் என்ற காரணத்தினாலேயே பிரஜ்வாலிகா பூர்வத்வாரே நிதானே சதாவசந்தம் கிரிஜா சமேதம் சுராசுரார்ச்சித பாதபத்மம் தம் வைத்தியநாதம் சரணம் பிரபத்தியே. பிரஜ்வாலிகா பூர்வத்வாரே நிதானே பாரத தேசத்தினுடைய கிழக்கு பகுதியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஜார்க்கண்ட், ஜார்க்கண்டிலே அமைந்திருக்கக்கூடிய தேவ்கர், தியோகர் என்று அழைக்கக்கூடிய தேவ்கர், இங்கு அமைந்திருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரமே வைத்தியநாத க்ஷேத்திரமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. அது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இது இந்த க்ஷேத்திரம் மூலமூர்த்தி, மிக அழகான ஒரு மூலமூர்த்தி. சக்தி பீடம் கிரிஜா பீடம் என அழைக்கப்படுகிறது. சதா வசந்தம் கிரிஜா சமேதம் சுவாமி, ஜெகன்மாதாவனுடைய பார்வதியினுடைய அனுகிரகத்தோடையே எங்க எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறார். சுராசுரார்ச்சித பாத பத்மம், தேவர்களெல்லாம் நித்தியம் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான புஷ்பத்தோட சுவாமியை வந்து அர்ச்சனை பண்றாளாம். அதற்கு சாட்சியா இன்னைக்கும் நாம் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் இங்கிருந்து கங்கா நதி சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவு, யாராவது ஒத்தராவது ஒரு சொம்பு ஜலம் கங்கையை கொண்டு வந்து சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணுவார். உலகத்தில் வேறெங்கும் பார்க்க முடியாத பற்பல அதிசயங்களில் இங்கேயும் ஒன்று. விசேஷமான மாதமாக இருக்கக்கூடிய சிராவண மாசத்தில் கங்கா ஜலத்தை தோளிலே சுமந்து கொண்டு காவடியாக தூக்கி வந்து கால்நடையாக 120 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான். இங்க இருக்கக்கூடிய இந்த பக்தியை பார்க்கறதே நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் கூட வரலாம். அப்படி ஒரு பக்தி. காரணம் என்ன? முரட்டு பக்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆகவே கடினமான பக்தியை ரொம்ப லகுவாக பண்ணுறா. நம்மளால் நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு கூட முடியாது. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லா காலத்திலையுமே காத்திருந்து தான் இறைவனை தரிசிக்க முடிகிறது. சுவாமி பார்த்தேன்னா ஜோதிர்லிங்கத்திலேயே இந்த மூர்த்தி தான் ரொம்ப சூக்ஷ்மமான மூர்த்தி. 12 ஜோதிர்லிங்கத்தை எடுத்துட்டோம்னா
சௌராட்ரே சோமநாதம் ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துல இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற மூர்த்தி தான் இருக்கிறதுலேயே சின்ன மூர்த்தி, சூக்ஷ்மமான மூர்த்தி. சுவாமியுடைய உயரம் பூமியோட பூமியா இருப்பார், ஒரு அடி கூட கிடையாது, முக்கால் அடிதான் சுவாமியே. சிவபெருமான் அவ்வளவுதான், ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கிட்டக்க குனிஞ்சு தேடணும். பூமியோட பூமியா ஆவுடையார் இருப்பார், பூமிக்கு மேல ஒரு 9 இன்ச்சு தான் சுவாமி இருப்பார், இவ்வளவுதான் சுவாமியே. இதுக்கு மேல சுவாமியுடைய உஷரம் கிடையாது. ரொம்ப ஆச்சரியகரமான மூர்த்தி, கங்கா ஜலத்தை ஏத்துக்கிற மூர்த்தி. இதற்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய சன்னதி தான் கிரிஜாங்கிற சக்தி பீடம், அம்பாளுடைய ஹிருதயஸ்தானமாக போற்றப்படுறது, பாரத தேசத்தினுடைய வடகிழக்கு எல்லையாக போற்றப்படுறது. இந்த க்ஷேத்திரத்துல வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணினால்தான் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணின மகோன்னத புண்ணியம் கிடைக்கும். எல்லா ஜோதிர்லிங்கமுமே தரிசனத்துக்கு ரொம்ப சிரமம். எல்லா ஜோதிர்லிங்கத்திலையும் நாம நினைச்சபடி தரிசனம் எல்லாம் பண்ண முடியாது. சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் ஒன்னொன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான வழிபாடு இருக்கும். கேதாரநாதம் போனேல் அப்படின்னு கேட்டாங்க, சுவாமிக்கு கிருதாபிஷேகம், நெய்யினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இங்க என்ன அப்படின்னா, சுவாமி தகிக்கிறாராம், அதனால கங்கா ஜலத்தை கொண்டு வந்து கொட்டிட்டே இருக்கா. நாமளே நம்மளுடைய கையால கர்ப்ப கிரகத்துல போய் சுவாமியினுடைய திவ்யமான திருமேனியில கங்கா ஜலத்தை அபிஷேகம் பண்ணலாம். நம்மளாலெல்லாம் கங்கா ஜலம் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு கோவில் வாசல்ல நிறைய கங்கா ஜலம் வச்சிருப்பா, வாங்கிட்டு போய் நம்ம சுவாமிக்கு ரெண்டு பில்வமும் கங்கா ஜலத்தை சேர்த்து சுவாமிக்கு ரெண்டு பில்வ ஜலத்தையும் சார்த்தி நமஸ்காரம் என்று வரலாம். அப்பேற்பட்ட மூர்த்தி இது. வைத்தியநாதவ் சிதாபூமௌ அப்படிங்கிறார், பிரஜ்வாலிகே அப்படின்னா, இது என்னது ஜுவாலையா சொல்றாளே ஜோதிர்லிங்கம்ங்கிறதுனாலயா? இந்த திவ்யமான க்ஷேத்திரத்துல நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சுவாமி எரித்து அனுகிரகம் பண்ணி தருகிறார். ஆசைகள் அழிந்து விட்ட பிற்பாடு எஞ்சி இருப்பது என்ன என்று கேட்டால், சிவத்தை அடைவதற்கு வேண்டிய வழி. ஆசையை சுமந்தால் சபமாக இருப்பால், ஆசையை துறந்தால் சிவமாகி விடுவாய். அப்படி ஆசையை துறப்பதற்கு வேண்டிய அருள் செய்வதற்கு உரித்தான புண்ணிய பூமி. ராவணன் கைலாயத்துல போறான், கைலாயத்தை பிரதட்சிணம் விடணும்னு நினைக்கிறதே, நம்ம எப்படி போனா என்னன்னா அப்பிரதட்சிணமா போறான். நந்திகேஸ்வரர் ராவணனை கூப்பிட்டு சொல்றார், அப்பா இது கைலாயம்டா, இப்படி போகப்படாது. திரும்பி பார்க்கறான், அவனுக்கு திவுரு விடுமா, குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீ எனக்கு உபதேசமானார் நந்திகேஸ்வரர். அன்னைக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம், எப்போ உன்னோட தேசத்துல குரங்கு நுழையிறதோ அன்னிலேருந்து நிர்மூலம் தான்னா, இன்னி வரைக்கும் விடியல லங்காபுரி. அன்னைக்கு ஆரம்பிச்சது யார் உள்ள நுழைஞ்சது? சுந்தர காண்டத்துல ஹனுமனுடைய பிரவேசம் தான் சங்கல்பம், நந்திகேஸ்வரருடைய சாபம். கைலாயத்தை தூக்கறதுக்கு முயற்சி பண்ணான், என்னுடைய பலம் என்னன்னு தெரியுமா? இல்ல, தேவர்கள் எல்லாம் அங்கங்க அசஞ்சா ஒருத்தருக்கு ஒண்ணும் முடியல. சுவாமி பார்த்து லேசா கட்டவர்களால் அழைத்தினார், கீழே போய் அழிஞ்சு நிட்டான், கதறினானா. அங்க ஒரு முனிவர் தபஸ்ல இருந்தார், வாகீஸ்வரன் பேரு. யாருடான்னா, என் அவனோட பேரை சொன்னா ஒண்ணுவே பண்ணிருக்க மாட்டேன், பிரம்மாவுடைய பெயரன். ஓ, பிரம்மாவனுடைய வம்சத்துல வந்தவனா நீன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினார், சாமகானத்தை சொல்லினார், அவன் சாம வேதத்தை சொன்னான், கானமா பாடினான், தன்னுடைய உடம்பையை யாழாக மாற்றிக்கொண்டு அழகாக பரமேஸ்வரனுக்கு சாமத்தால் அர்ச்சனை பண்ணான், பரமேஸ்வரன் தோன்றினார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணின இடமாக சொல்லப்படக்கூடியதே இந்த வைத்தியநாத க்ஷேத்திரம். அவனுக்கு மீண்டும் எத்தனையோ வருஷம், எத்தனையோ கோடி ஆண்டுகள் வாழறதுக்கு வேண்டிய அனுகிரகத்திலும், மந்தகாசம் அப்படின்னு யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு அனுகிரகத்தையும் அவனுக்கு பண்ணினாராம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட திவ்ய க்ஷேத்திரம். அதோட இல்ல, சுவாமி எங்கேருந்து அழைச்சிட்டு போறதுக்கு மெனக்கட்டான், அவனால முடியல, எவ்வளவோ மெனக்கட்டான். பரமேஸ்வரா அப்படிங்கறத இங்கேருந்து பார்த்தா கைலாய கையில் சுவாமி, இங்க காட்சி கைலாயத்துல நடந்தது, மெனக்கட்டு பார்க்கறதே சுவாமி இங்க ரகசியமா மறைஞ்சாராம். ராவணனால பூஜை பண்ணப்பட்ட சுவாமி இது. ராவண் வன் அப்படின்னு இந்த சுவாமிக்கு இன்னொரு பேரு, வன் அப்படின்னு ஒரு பேரு, சிதாபூமம்னு க்ஷேத்திரத்துக்கு பேரு, தியோகருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு, ஜார்க்கண்டுங்கிற அழகான அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு
दिव्य क्षेत्र रोम अलग मूर्ति अंबा रोम प्रख्याति प्रसिद्धि वर प्रसाद मूर्ति मेनक तूकते आत्मलिंग वरजार इंत इवन अड़ा स्वामी एड़ा नकाश मार्गते गणपति इवन कटे पिछड़ी भूमि उवामी प्रतिष्ठ पड़ी गोकर्ण दिव्य क्षेत्र अमेत्र आश्चर्य महाप्रीवा आयुला दिव्य क्षेत्र तंगी स्वामी की रुद्राभिषेक पड़ी पात्र नीलते मलयुरी कुमच स्वामी की बिल्वार्चना पड़ी पात सतोष पटर அப்பேற்பட்ட வசத்தியான க்ஷேத்திரம் ஆதிசங்கரர் தங்கியிருக்கார் மகான்கள் எல்லாம் தரிசித்த ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் அது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே அவசியம் தரிசிக்க வேண்டிய வைத்தியநாதர் ஜோக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வைத்தியநாதர் நமக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் சகல சௌபாகியம் அத்தனை பேரும் பெறுவோம் சக்தி பீடத்தில் ஒன்றாகவும் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாகவும் அமைந்திருக்கக்கூடிய சிவ தரிசனம் எங்களுடைய சௌபாகியத்தை தந்தருளி செய்ய வேண்டும் என்னும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய்.